ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சரியாக வந்து மவுலூர் ஜங்ஷனில் நிற்க வந்த பாருங்கள். இது வந்து மவுலூர் கோயில். இது நான் இப்போ இதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேண்ணா, இப்போ இந்த ரோட்டால் தான் வந்தேண்ணா. இப்போ நம்ம இதால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மண்டூருக்கு தான் போக போகிறோம், அதாவது பாதை மூலம் போக போகிறோம். இவ்வளோ நாளாக நம்ம ரோட்டில் போயிருப்போம், அதாவது ரோட்டால் போயிருப்போம், பாதையால் நம்ம போனது இல்லை. ஒரு நாளும் எனக்கு ரொம்ப நாளாக பாதையால் போகணும், ரொம்ப நாள் கூடிய ஆசை. ஸோ அதுதான் இதெல்லாம் விண்டை கிண்டு வைக்கப்படுற இங்கே பாருங்க ப்ரோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி ஆகிட்டு நேரம் சரியா. இப்போ இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் கொண்டிருக்காங்க. இப்போ டைம் ஆகிட்டு என்ன ப்ரோ உங்களுக்கு? வீட்டை போய் கொண்டிருக்காங்க. இது இந்த ரோட்டில் வந்து கூட நம்ம பொடியா மாறல என்ன செய்கிறாங்கடா, செட்டி ஒரு 5 மணி போல வந்து பார்த்தீங்கடா டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வெறித்தனமாக பண்ணுவாங்க. அங்கே சைடில் பார்த்தினா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஆறு அங்கால, இதெல்லாம் வயல் காணிகள். இதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வெள்ளம் நிற்கிது அப்படி அதுக்குள்ளே. இதில் இந்த இந்த டைம் எல்லாம் இங்கே விளைக்கிறதில்ல. இங்கெல்லாம் பக்கம் பாருங்கள், வலது பக்கம் அது அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் எரியல். அது டயர்லாம் போய் தானே அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் அது வந்து மாரியம் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எரியல். இதெல்லாம் எரியல் தான் எங்களோட ஊர். இந்த இருக்கு, இது வந்து பூ அந்த சீசனில் பூக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இதாவது இந்த ரோட்டில் இப்போ கிட்டலில் போட்டு கொடுத்தது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே இது ஒரு தீவு மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மவுலூர். இங்கே மவுலூர், இங்கே அறிவியல், இங்கே குருவம்பள்ளி. இப்போ நம்ம குருவம்பள்ளியில் தான் போகிறோம். ரொம்ப நாளாக குருவம்பள்ளியிலேருந்து ஒரு அண்ணா சப்ஸ்கிரைபர் அவங்க ஊரில் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதான் இன்றைக்கு அப்படியே போய் பாதையில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஓகே, பாதையில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோமே, நம்மளுக்கு ஒரு கண்டனம் இருக்கும். இந்த அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டில் இப்போ கிட்டலில் போட்டு கொடுத்த ரோட் தான் இதெல்லாம். இங்கெல்லாம் வந்து தெரிஞ்சு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஆற்று மூலமாக இப்போ போக போகிறோம், அந்த ஆற்றெல்லாம் போக போகிறோம், அங்கே ஊருக்கு தான் போக போகிறோன்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டாலையும் போகலாம். அது அங்கே நம்ம போகிற இந்த பற்றுப்பாலம்னு சொல்லுவாங்க, அது அதால் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம அதால் போகிறது நம்ம ஷோர்ட் கட்டணும். இங்கே நம்ம வீட்டிலேருந்து போகிறதே பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை செஞ்சுட்டுருக்காங்க. இது இது திருத்தப்படல அந்த ரோட்டெல்லாம் இப்போ வேலை நடக்குது. போகிறோம் இது ரோட்டு பூண்டு அப்பா மோசம். பாருங்க எங்களுடைய ஊர்களை பாருங்க எப்படி இருக்குண்டு. எங்கே நீங்க பார்த்தாலும் எங்க நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா பூவை ஃபுல்லா பச்சை பசு பசுலிங்க இருக்கு. அப்படியே இந்த டைம்ல அந்த பூ பூத்துருக்கா வேற லெவலில் இருக்கு லொக்கேஷன். அப்படியே பார்க்குற நேரம் இங்கே பாருங்க. எங்களோட ஊரில் நிறைய மாடுகள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஊர் இந்த சிட்டியில் இருந்த கிராமம் தான், நிறைய மாடுகள் நினைக்கிங்க வரணும். லைனில் வழி மறைச்சு நிற்கிறாங்க, ஸ்ட்ரைக் அன்றைக்கு சாப்பிடுவாங்க. நேராக போனால் எரியில் போகலாம், புரிய பற்றி போகலாம், புரிய மட்டக்களப்பும் போகலாம். நம்ம போய்தால இடது பக்கமாக திரும்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ குருவமல்லியில் வந்துட்டோம். இப்போ நான் சொல்லுங்கள் ஒருத்தருந்து நான் குருவமல்லியை வந்து கேட்டிருந்தேன். அப்போ இன்றைக்கி நம்ம பெருசு இந்த ஊருக்கு சுற்ற போகிற குருவமல்லிகளெல்லாம் குருமல்லி ரோட்டை மட்டும்தான் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் குருமல்லி ரோட் தான் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு நிறைய லொக்கேஷன் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து எத்தனை மணி புறப்படுறது சரியாக டைம் தெரியாது. ஒரு அரை மணி தான் அரை மணி புறப்படும் சொன்னாங்க நாங்கள். ஆனால் இப்போ என்னென்னு தெரியல. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக 4:08 ஆகிட்டு. ஸோ அந்த டைமில் இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி பாதை இருக்கா என்னென்ன பார்ப்போம். அந்த அளவுக்கு டைம் கிடைச்சா அப்படியே ஒரு குளக்கட்டாக நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு போகிறோம். அப்படியே வாகனங்கள் கூட இருந்துச்சு சொல்லுங்க. இந்த வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. சரி, வாகனம் கூட இங்கே எப்போ இருந்தால் திடீர் திடீர் வாங்க வரும். இது நம்ம 3 பேர் கோயில் இருக்கு பாருங்க. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன கோயில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில். ஒருத்தர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு ஒருத்தர் நீங்க. நம்ம சரியா அந்த பாதை கிட்ட வந்துட்டோம். இதால தான் பாதைக்கு போகணும்.
பாதை இன்னும் திறப்பல ஓகே நல்ல விஷயம் பாதை இன்னைக்கு இப்போ வந்திருக்காங்க விழாக்கள் அதான் வாங்க நாங்கள் கூட வந்துருக்கோம். நமக்கு அந்த முன்னுக்கு ஒரு குளக்கட்டு தெரியுதானே, இந்த குளக்கட்டால போனா அப்படியே நம்ம போற மாதிரி போகலாம். இதில் நமக்கு வந்து கோரம் எடுக்கல பார்க்க மாதிரி கோரம் எடுப்பலாம். மாடு சாதிட்டு போகிறாங்க நமக்கு பாதை இன்னும் புறப்படல. இதுதான் நான் சொன்ன பாதை பாதைன்னு சொல்லியிருப்பேன், இங்கிலீஷில் ஃபெரின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பாதை அண்ணன் கரையிலேருந்து ரொம்ப நேரம் மீன் போடுற மீன் பிடிக்காரன்னு எனக்கு ஒன்றும் செட் ஆகுதில்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்க ஆற்று மூலம் அந்த அக்கறைக்கு போகணும். சரியாக இன்றைக்கி அளவுக்கு வெயிலில் இருக்குது, அதால் கேமரா சூட்டப்பெலாம் தெரியுதுன்னு தெரியல. அதாவது அந்த டவர் தெரியுதானே, எக்ஸாம்பிள் அந்த டவர் வச்சுக்கோங்க, அந்த டவர்கிட்ட போகணும். இப்போ நம்ம இதே நேராக போனடா இங்கே கல்முனை சாஞ்ச மருது அம்பாறை அப்படி வரும் இங்கே ஏரியா பக்கம். இது நம்ம வந்து ஏரியாது, இந்த பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. இதால் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோட்டாவில் போகணும்னு சொன்னே. இதால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பற்று பாலை தெரியும், நம்மளோட கேமராவுக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி தூரம் இழுத்தலாம் தராது. இதால் இந்த ஆறு போகுது சரியா, அந்த பற்று பாலத்துக்கு தான் போகுது. அந்த பற்று பாலத்தால் நம்ம மன்றருக்கு வரலாம். இங்கே அளவுக்கு ஊர் தெரியுதானே, அது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா கோடமேடு. நான் ஏற்கனவே எடுத்த வீடியோவில் போட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் பாருங்கள். இது இந்த கரை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட்டில் நான் வரல முதல்ல நான் நிற்கும்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் பாவல் நினைப்பேன், எத்தனை பாவல் பார்த்தீங்கன்னா நாளோட பாவம் டைம் சொல்ல மாதிரி. ஸோ நாளோட வந்து ஒருத்த 5:42 அப்படின்னா டைம் ரூம் சொல்ல முடியும். இதை நாங்கள் அந்த பாவம் இல்லையா, இதை நாங்கள் அந்த பாவம் ஃப்ரெண்ட்ஸ் பெருமையாக போகிறோம். போகும்போது பாருங்க, 20 கோடி இருக்கிறது பேசுங்கள்லேருந்து தூக்கிட்டு வந்த பிளான் இருக்கு வரும்போது போயிட்டு வருது. இங்கே பாருங்க, நெல் நெல் காய வச்சுருக்காங்க, நல்ல உரம் காய் நெல் காய வச்சுருக்காங்க. வெயிலா ஃப்ரெண்ட்ஸ் சரியாக வெயில் அடிக்கிறீங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் பாதையில் வந்தது ஃப்ரெண்ட். அது கடவுள் இதை வந்து நம்ம ஸ்கூல் பாருங்க, இதுதான் மூன்று ஸ்கூல். நிறைய பேர் பிற ஸ்கூல் நீங்கள் காட்டில் சொல்லக்கூடாது, அதுதான் ரேட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் தெரியும். இந்த ரேட்டை மட்டும் போடுறவங்கள போல கொஞ்சம் பள்ளம் வந்து நான் கிடக்கு மோசமாக இருக்கு. மற்ற பேர் பார்த்தீங்கன்னா ஓகே, வெயில்தான் வெண்டை சாப்பிட்டு இருந்தேன். சூரியன் வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்தார் வெயில்லேருந்து தோற்றும் போல இருக்கு, அப்படி வெயிலாக இருந்துச்சு. சரியான வெயில் வெயில் அப்படி ஒரு வெயில் முடியல தலைவர். ரேட்டு 3 மாசமாக இருக்குப்பா, மற்றபடி இல்லை ஓகே. நண்பர்கள் ஃபுல்லாக உள்ளுக்குள்ள சுற்றி போகல, இந்த வீடியோ போட்டாச்சு ஆல்ரெடி. அந்த இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன் இருக்கு, அதை மட்டும் இப்படி போயிட்டு அப்படியே வருவேன்ன்றேன். இப்போ இடத்த நான் போடல, உள்ளுக்குள்ளே வீடு நான் போட்டிருக்கேன். அப்போ ஃப்ரெண்டு கால் கேட்டிருந்தாரு, ஸோ அதுக்காக எடுத்தது தான். ஐயா வழிய விடுங்க ஐயா அப்பா. ஓகே, இது வந்து நண்பர்களை பார்க்கிங், அதாவது பஸ் பார்க்கிங் ட்ரைவர் தான் அது வந்தாரு. பஸ் இப்போ நினைக்கணும் பஸ் கொழும்பு முடியல தலைவர், இங்கேருந்து கொழும்பு பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இங்கேருந்து கொழும்புக்கு பஸ் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இன்னும் கொழும்பு கோயில் பண்ண மாதிரி இந்த ஆட்டோ கார் நீங்கள் நம்ம பேர் நன்றி, அதுதான் பிளான். இது கொழும்பு ஏரியா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பீப்புள்ஸ் பேங்க், மூனிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு கிரவுண்டு, கிரவுண்டு தான் கிரவுண்டு. ஓ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா பொது நூலகம், நூலகம் இருக்கு அடுத்த. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ், நன்றில் போஸ்ட் ஆஃபீஸ் தான் இது. இப்போ நம்ம வந்து நேராக தான் போகிறோம், அப்படியே நேராக போய்ட்டு லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் மீன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்து போயிடும். அப்படியே இது டைம் இருக்குதாங்க, இது ஏற்கனவே நம்ம வந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி சின்ன சின்ன படியும் நம்ம வரோங்க. இவன் சொன்ன பிறந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ட்ரோ வணக்கம், இதை போல வேறு ஒரு வீடியோ சொல்லி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ். பாய்.